ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் இப்போ நம்ம பார்க்க போகிற டுடோரியல் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் ரெட்டை டூலுங்கிற ஒரு டூல் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த டூலை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாங்கிறத இந்த டுடோரியலில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெட்டை டூல் வந்து பார்த்திங்கன்னா, பழைய வெர்ஷன்லேயும் கூட இது இருக்கும், புது வெர்ஷனில் மட்டும்தான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கும்னு கிடையாது. பழைய வெர்ஷன்லேயும் கூட நீங்கள் இந்த டூலை வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த ரெட்டை டூலுங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன், அப்படி ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில், அந்த கண் விழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வந்து ஒரு லைட் மாதிரி தெரியுது. இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பொதுவாகவே ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கேமராவுடைய அந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லென்ஸோடைய அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யாரை ஃபோட்டோ எடுக்கிறோமோ அவங்களோட கண்ணில் பட்டு அது வந்து ஒரு பிரதிபலிக்கும், அது உங்களுக்கு ஷேடோவாக அந்த இது தெரியும். அந்த ஒளியை நம்ம க்ளீன் பண்ணுற, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரெட்டை டூலுங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ எடுத்தோன்னா, நார்மலாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோன்னா நைட் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோஷாப்பில் இதுக்கு கொடுத்துருக்கிற டூல் தான் இந்த ரெட்டை டூல். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க, வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த டூலை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறதில்ல. அந்த ரெட்டை டூல் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது, க்ளோன் ஸ்டாம்ப் டூலுக்கும் மேலே இருக்கும். பாருங்கள், ரெட்டை டூல்னு இருக்குது, அதோடய ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஜே. அந்த டூல், அந்த ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டை டூல் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ ரெட்டை டூலுங்கிறத இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை மீண்டும் ஒரு முறை நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படி ஜூம் பண்ணி கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெட் கலர் லென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டூலை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ரெட் கலர் இருக்கிற இடத்த மட்டும் அப்படியே அந்த இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் மவுஸ்லேருந்து கையை எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் இருக்கிறது நம்மளுக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த ரெட் கலர் இருக்குது, அதையும் நான் இன்னொரு தடவை ரெண்டாவது தடவை பண்ணும்போது அதுவும் போயிடும். ஸோ இப்படியே ஒரு தொடர்ந்து ஒரு மூணு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு, அந்த சிகப்புங்கிற அந்த கலர் போயிட்டு இயல்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் அந்த கண் விழி வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் இந்த கண்ணுக்கு பண்ண போகிறேன், அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மவுஸ்லேருந்து கை எடுக்கிறேன். கரெக்டாக அந்த ரெட் கலர் இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும், இந்த ஒளிப்பட்டு தெரியக்கூடிய அந்த லென்ஸோடைய வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ரெட்டை டூல் மூலமா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆகணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப அதையே நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் போய் இயல்பான அந்த கருப்பு கலர், அதாவது பிளாக் கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு, ஜூம் அவுட் கொடுத்துக்கிறேன், ஜூம் அவுட் பண்ணி நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் அந்த கண் விழி வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு. அந்த இந்த மாதிரி ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான், இதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெட்டை டூலுங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த டுடோரியலில் உங்களை நான் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி உள்ள உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.